ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு அணிநிழல் காடு இந்த இயலில் நாம் காடுகளும் காட்டு உயிரினங்களும் நாட்டின் உயிர்நாடு என்பதையும் காட்டு உயிர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான தொடர்பு குறித்தும் தான் நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் பாடத்தலைப்பு காடு காடு வந்து மிகவும் ரம்யமானதாக இருக்குது பாருங்கள் காடு என்பது கண்ணுக்கு இன்பம் தருவது மட்டுமல்ல காடு என்பது ஒரு நாட்டிற்கு வளத்தையே நிர்ணயிக்கக்கூடியது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதன் நிலப்பரப்பில் வந்து சுமார் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் காடுகள் மட்டுமே உள்ளன இந்த காடுகளை பல வகையாக பிரிக்கின்றனர் உதாரணத்திற்கு பசுமை மாற காடுகள் சதுப்பு நில காடுகள் போன்ற பல வகையாக பிரிக்கின்றனர் அத்தகைய காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் பற்றி தான் இந்த பாடலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பாடல் வந்து கிளிக்கன்னி வகையை சார்ந்தது கிளிக்கண்ணி அப்படிங்கிறது கிளி கிளி போன்று மொழியை பேசுகின்ற அந்த பெண்களை நோக்கி பாடக்கூடிய பாடல் அதனால் இது கிளிக்கண்ணி வகை பாடலை சேர்ந்ததுன்னு சொல்கிறாங்க முதல்ல நம்ம ஆசிரியர் குறிப்பு பார்த்துட்டு வந்துடுவோம் ஆசிரியரின் பெயர் கவிஞர் சுரதா இவருடைய இயற்பெயர் ராசா கோபாலன் இவருடைய ஊர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பழையனூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் நாள் அன்று பிறந்தார் இவரை ஏன் நம்ம சுரதான்னு சொல்கிறோன்னா பாரதிதாசன் மீது அதிக பற்றுக்கொண்டதுனால தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன்னு மாற்றிக்கிட்டாரு சுப்புரத்தினம் அப்படிங்கிறது பாரதிதாசன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய இயற்பெயர் அதை வந்து அந்த முதல் எழுத்து பாருங்கள் சுப்பு ரத்தின தாசனை தான் சுருக்கி சுரதான்னு மாற்றிக்கிட்டாரு இவருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் இருக்குது உவமை கவிஞர் ஏன்னா இவருடைய பாடல்களில் வந்து உவமைகள் வந்து அதிகமாக அழகாக சொல்லியிருப்பார் அதனால் இவரை வந்து உவமை கவிஞனும் சொல்கிறாங்க அடுத்து இவருடைய படைப்புகள் சாவின் முத்தம் தேன்மழை துறைமுகம் சிறப்பி நிழல் சுவரும் சுண்ணாம்பும் அமுதும் தேனும் பாரதிதாசன் பரம்பரை அப்புறம் இவருடைய கவிதைகள் மொத்தம் தொகுத்து க சுரதா கவிதைகள்னு கொடுத்துருக்காரு இவருடைய சிறப்புகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேன்மழை அப்படின்ற ஒரு கவிதைக்காக தமிழக அரசு பரிசு வழங்கியது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு பாவேந்தர் பாரதிதாசன் விருதும் வாங்கியிருக்காரு இவருடைய நூல்களை வந்து நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது அந்த அளவுக்கு இவருடைய கவிதைகள் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது பாடல் பாருங்க கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிப்பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் இதுக்கப்புறம் வர்றது உங்களுக்கு பாடல் பச்சை மயில்நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவம் கலங்கும் கிளியே நரியெல்லாம் ஊலையிடும் அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்கையில் கூகுமடி சிங்கம் புலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியும் அடி கிளியே இயற்கை விடுதியிலே சுரதா பாடல் பாருங்க கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே கார்த்திகை தீபம் அன்னைக்கு என்ன பண்ணுவோம் நம்ம நிறைய விளக்குகளை ஃபுல்லாக ஏற்றி வச்சுருப்போம் அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் ரொம்பவும் அழகாக இருக்கும் இல்லையா அது மாதிரி காடுகளில் மலர்கள் மலர்ந்துருக்கும் நாம் அதை என்ன பண்ணணும் போய் பார்க்கணும் அப்படின்னு கிளிக்கிட்ட சொல்கிறாரு யார்கிட்ட கிளி போன்ற குரலை உடைய அந்த பெண்ணுக்கிட்ட சொல்கிறாரு காட்டு மலர்களுக்கு சுரதா எதை உவமையாக சொல்லியிருக்காரு கார்த்திகை தீப விளக்குகள் அது மாதிரி காடெல்லாம் மலர்கள் என்னவாக இருக்குமா மலர்ந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அடுத்த பத்தி பாருங்க காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி களித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் காடு பொருள் கொடுக்கும் காடு வந்து நம்மளுக்கு பல வகையான மரப்பொருட்களை தருகிறது அப்புறம் சுவையான கனிகள் என்னது பழங்கள் ஆமாம் மிகவும் சுவையான பழங்களை நம்மளுக்கு தருகிறது களித்திட அப்படின்னா மகிழ்ந்திட நாம் அனைவரும் கூடி மகிழ்ந்திட நம்மளுக்கு நிழல் தருகிறது அடுத்து குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனிப்பறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடையிருக்கும் கொம்புனா கிளை குரங்குகள் தங்கியிருக்கின்ற கிளையில் உள்ள பழங்களை பறித்து உண்ணும் வெயிலை மறைத்தவாறு அடர்ந்த மரங்களும் புதர் போன்ற செடிகளும் வளர்ந்திருக்கும் அடுத்து பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சரவம் கலங்கும் கிளியே நரியெல்லாம் உலையிடும் நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு விடம்னா விஷம் அரவம்னா பாம்பு பாம்பை பிடிக்கிறதுக்காக மயில்கள் வந்து நடிச்சுக்கிட்டு நிற்கும் மயிலுக்கு பயந்துக்கிட்டு பாம்புகள் மண்ணுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கும் அந்த நேரத்தில் பன்றிகள் வந்து தனக்குரிய உணவான அந்த கிழங்குகளை சாப்பிட்றதுக்காக மண்ணை முட்டி முட்டி சாய்க்கும் இதனால் பாம்புகள் வந்து கலங்கி நிற்கும் நாம் மாட்டிக்குவோமோ அப்படின்னு இதெல்லாம் பார்த்துட்டு நரிகள் எல்லாமே ஊழியடுன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் காட்டில் நடக்கக்கூடிய ஒரு அழகான நிகழ்வுகளாக கவிஞர் சொல்கிறாரு அடுத்து அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி அதிமதுரத் தழை அப்படின்றது மிகுந்த சுவைவுடைய இலையை அந்த இலையை சாப்பிட்டுட்டு யானைகள் வந்து கம்பீரமான நடை போடுமா அந்த நேரத்தில் பூங்குயில்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணுமா அழகாக கூவுமா இதெல்லாம் இயற்கை காட்சிகள் காட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளாக கவிஞர் கூறுகிறார் கடைசி பற்றி பாருங்க சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியும் அடி கிளியே இயற்கை விடுதியிலே விடுதி அப்படின்னா தங்கும் இடம் அதாவது சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற இந்த விலங்குகள் இருக்கு இல்லையா சுதந்திரமாக எல்லா இடங்களிலும் சுற்றி திரியுமா விலங்குகளின் இருப்பிடமாக இந்த இயற்கை விடுதியான காடு இருக்கிறது அப்படின்னு கவிஞர் சுரதா அழகாக வர்ணிச்சிருக்கார்ப்பா